காரியங்கள் செய்கிறி பலவீனம் நீக்கிதினம் காக்கிறி பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறி தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறி தீமையான நன்மையாக மாற்றுகிறி தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிற நன்றி 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 என்று துதிக்கிறோ நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோ நன்றி 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 என்று துதிக்கிறோ நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோ நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசையா நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசையா நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசையா பலவீனம் நீக்கிதினம் காக்கிறே பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறே பலவீனம் நீக்கிதினம் காக்கிறே பெரும் பெரும் காரியங்கள் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர் தேவன் நமக்கு தீமையை கூட எப்படி மாற்றுகிறவர்னா நன்மையாக மாற்றுகிறவர் தீமைகளை கூட நன்மைகளாக மாற்றக்கூடியவர் தீமைகள் எல்லாம் கர்த்தர் எப்படி மாற்றக்கூடியவர் நன்மைகளாக மாற்றக்கூடியவர் அந்த தீமைகள் எப்படி நன்மைகளாக மாறும் அந்த தீமைகள் எல்லாம் எப்படி நன்மைகளாக மாறும் அது மனுஷர்களால் வரக்கூடிய தீமையினால் சரி அது சத்ருவினால் வரக்கூடிய தீமையினால் சரி அதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா நன்மைகளாக நமக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறான் மாற்ற விரும்புகிறான் நன்மைகளாக தேவன் நமக்கு மாற்ற விரும்புகிறான் ஆதியாகம் 12 அதிகாரத்தில் அபிரகாம் என்ன செய்கிறானா ஒரு சின்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யுது நடக்குது அவருடைய வாழ்க்கையில் சின்ன காரியங்கள் என்ன செய்யணும் நடக்குது அப்படி நடக்கும்போது அவர் எகிப்துக்கு போக சமயம் நேரிடுகிறது அந்த எகிப்துக்கு போகும்போது ஆண்டவருடைய நோக்கம் அண்ணா அவரை கொண்டு தான் திரளான ஜாதிகளுக்கு என்ன செய்வேன் தகப்பனாக்கு வேணும் அவர் என்ன செய்கிறார் அப்படி தான் அழைக்கிறார் அவரை அழைக்கும் போது அந்த 12:1-2-3 அப்படி நாடு வாசிச்சிங்கன்னா ஆதியாகம் 12:1-2-3 அழைக்கும் போதே அவரை எப்படி அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு போ நீ காண்பிக்க தேசத்துக்கு போ அவர் சொல்கிறார் உன்னை என்ன செய்ய பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறார் அடுத்த உடனே சொல்ல என்ன செய்கிறேன் உன்னை பெரிய லெவலில் என்ன செய்கிறேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் ஒரு பெரிய லெவலில் உன்னை என்ன செய்கிறேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்றத கத்த தீர்க்கமாய் அவரை உன்னை அழைக்கிறேன் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சத்ரு என்ன செய்யும் பல விதத்தில் போராடும் பல விதத்தில் எப்படி செய்யும் போராடும் அப்படி போராடும் போது தான் அவர் அந்த பெத்தேலுக்கு போகிறார் இப்போ குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் வராரு அவர் வந்துட்ட பிறகு கர்த்தர்னு சொல்கிறார் இந்த தேசத்தை என்ன செய்கிறேன் உனக்கு சந்ததிக்கு கொடுப்பேன் 7 அவர் சொல்கிறார் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணிடுறேன்
இதுக்கு பிறகு அவர் பலிபடம் கட்டுறாரு, பலி செலுத்துறாரு, ஆண்டவர் தொழுது கொள்கிறார். அவர் பெத்தேலுக்கு போகிறாரு, அங்கே பலிபடம் கட்டி பலி செலுத்தி ஆண்டவரை செய்ய தொழுது கொள்ளுகிறான். இப்போ என்ன செய்யுது, அடுத்த அந்த அதிலிருந்து இவளை தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போக ஒரு எண்ணம் அவருக்கு வருது. இப்படி இந்த பக்கம் போனால் நல்லா இருக்குமா, இப்படி போனால் நல்லா இருக்குமான ஒரு எண்ணங்கள். அது சத்ருவால் ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம், இல்லை மாம்சத்தில் வரக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம். இப்போ இந்த எண்ணங்களை வச்சு என்ன செய்யுது அப்படின்னா, அவர் அப்படியே தள்ளி 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 எங்கே கொண்டு போயிடுச்சுன்னா எகிப்துக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ வரக்கூடிய எண்ணங்களை அப்படி செதுங்க போனால் சரியாக போயிடுமா, இங்கே போனால் இன்னும் நல்லா இருக்குமா, இதை இதை செஞ்சு இன்னும் நல்லா இருப்போமா, இதை செஞ்சால் இன்னும் நல்லா இருப்போமா அப்படின்னு என்ன செய்வார், ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ளே வருது. இதை செஞ்சு என்ன செய்யணும், ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் என்ன ஆசை, இன்னும் நல்லா இருக்க என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்க என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்கிறது ஆல்ரெடி செய்து கொண்டு வந்ததே செஞ்சிருந்தாலே போதும் இல்லையா. பாவரன் எப்படி இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறார் இல்லை, நல்லா தான் இருக்கிறார். இப்போ அவருக்கு அடுத்தது என்ன, இன்னும் நல்லா இருக்கிறது என்ன வழி, ஏற்கனவே செஞ்சுருக்கிறத செஞ்சாலே போதும், வேறு ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம என்ன செய்துக்கிட்டு வரோமோ அதையே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டா போதும், கத்தை நல்லா வைப்பார். ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன ஆசைன்னா, அதை விட எப்படி நல்லா ஆகலாம், இதை விட எப்படி பெருசாகலாம், இதை விட எப்படி பெருசாகலாம். புதுசாக ஒன்றும் யோசிக்காதீங்க, புதுசாக ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் தீர்மானிக்காதீங்க. அந்த புதுசு என்ன செய்யணும், அதை கூட சிக்கலை மாட்ட வச்சிடும். இப்படி புதுசாக யோசிச்சனங்க போய்டும், அது கூட கொண்டு சிக்கலை கொண்டு மாட்ட வச்சிடும். ஒரு சாதாரணமாக நம்ம செய்கிறத செஞ்சாலே போதும், நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சாலே போதும். நீ கையிட்டு செய்கிற உன் வேலைகளில் எல்லாம் உன் தேவனை கேட்கிற உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். அவ்வளோதான், அவர் ஆசிரியர் கட்டளிடுறார், ஆசீர்வாதம் அவர் கொடுக்குறார். நம்மளால் ஆசீர்வாதம் என்ன செய்ய போகிறதுலாம் வரப்போகிறது கிடையாது. நம்ம அதை செஞ்சு ஆசீர்வாதம் வருமா, இதை செஞ்சு ஆசீர்வாதம் வருமா அப்படி வர்றதில்லை. அப்படி தான் மார்த்தால் செஞ்சு செஞ்சு பார்த்தா இல்லையா, அதை செஞ்சால் வருமா, இதை செஞ்சால் நல்லா இல்லாமா, இதை செஞ்சால் நல்லா ஆகலாமா, அதை செஞ்சால் நல்லா ஆகலாமா, என்னென்னத்தையும் செஞ்சு பார்த்தா கடைசியாக பார்த்தா வருத்தமாக தான் முடிஞ்சிச்சது எல்லாமே அவளுக்கு. அப்போ அதுபோல் புதுசு புதுசாக என்ன செய்கிறீங்கன்னா ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நம்ம நல்லா இருக்கிற ஆட்கள் பாவரம் இப்படி தான் இருக்கிறாரு, ஒரு பெண் நல்லா தான் இருக்கிறார், நல்ல நீட்டாக போகிறாங்க, குடும்பம் அவ்வாட அமைதியாக ஆசுவாதமாக இருக்குது, அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு பார்த்தா அவர் வாழ்க்கை என்னவே கிடையாது, சிக்கலே கிடையாது. அப்போ சத்துரு என்ன பண்ணும், அப்படி விடுமா? இப்போ ஆதாம ஏவனும் அவ்வாட்டுக்கு நிம்மதியாக இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ என்ன கொண்டு வந்தான், இதை விட நீ அழகாக இருக்கிறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி, இதை விட சிறந்த இருக்கிறது வழியை நீ தேடாத, அதை அவர் தேடணும். யார் தேடணும், ஆண்டவர் தேட, நம்மளை சிறந்திருக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் வழி தேடுறார். நீ ஒன்றும் வழி தேட வேண்டாம், நீ சைலண்ட்டாக நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும், நீ வேறு ஒன்றும் புதுசாக செய்ய வேணாம். நீ ஒரு ஒன்றும் புதுசாக நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ செய்து கொண்டிருக்கிறத நீ கண்டினியூ பண்ண, அது போதும். நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டினியூ பண்ணாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் செய்து கொண்டிருக்கிறத தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலே நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப நல்லா இருப்போம், கத்த ரொம்ப நல்ல வைப்பா. வாதம் எவ்வளோ எப்படி வச்சுருந்தாரு, மோசமாக வச்சுருந்தார், ரொம்ப நல்லா வச்சுருந்தார். ஆனால் என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னாக்க, இதை விட நல்லா இருக்க என்ன வழி, அதான் பிரச்சனை. இதை விட நல்லா இருக்க, அவன் பார்த்தா நீ தேவர்களை போல மாற, ஓஹோ அப்போ நம்ம என்ன சொல்ல, இதை விட பெருசாக வருது, அதாங்க பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ இதை விட பெருசாகணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம், அவர் நினைக்கிறாரு. அப்போ நீ சாதாரணமாக செய்து கொண்டு வரதை செஞ்சுட்டு போனாலே போதும், அடுத்த லெவலுக்கு அவர் உயர்த்திடுறாரு, அடுத்த லெவலுக்கு அவர் பண்ணிடுறார். நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ண, ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நீ செய்து கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு அது போதும், உனக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டான். ஆதாம் ஆள் தான் இப்போ மாட்டினான். அவர் மட்டும் நான் சொல்கிறேன், அந்த நான் அப்போ நான் இருக்கிறது எனக்கு போதும்ப்பா, கத்தை நான் வச்சிருக்கிற இடம் போதும், அவர் என்ன ஆஸ்வதிப்பாருப்பா அப்படின்னு மட்டும் போயிருப்பான்னா, அவனை போல புத்திசாலி ஒருத்தரும் கிடையாது. அந்த அம்மாவை போல புத்திசாலி ஒருத்தரும் ஒரு பொம்பளைந்து இருக்க மாட்டாங்க, அவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, இதை விட சிறந்திருக்க என்ன வழி, அப்படி தான் தேடினாங்க. இதை விட சிறந்திருக்க வழி, இதை விட சிறந்திருக்கிற வழியை நீ தேடாத, அது கத்தரே தேடுவார். அப்போ சிறந்திருக்க வழி என்ன, இப்போ ஆவரம் இப்போ நல்லா தானே வச்சுருந்தாரு, அவருக்கு அவனுக்கு என்ன குறாங்க, நீ என் தெற்க பயணம் பண்ணி போகிற அப்படி ஒரு ஆசை வருது பற்றி, அது ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு இல்லையா, என்ன ஆசை வந்துச்சு, இன்னும் நம்ம அப்படி இப்படி மாறினா எப்படி இருக்கும், அப்படி மாறினா எப்படி இருக்கும், அப்போ அப்போ தான் உள்ளே வந்துச்சு அந்த ஆசை. என்ன ஆசை, ஆசையை முதல்ல தூண்டிட்டு தான் சத்ரு உள்ளே வரும். முதல்ல எண்ணங்களை தூண்டிட்டு தான் சத்ரு என்ன பண்ணுவான், நமக்குள்ளே வருவான், எண்ணங்களை முதல்ல தூண்டுவான். யோவான் 13 பார்த்தீங்கன்னா, யோவான் 13:2-3 பார்த்தீங்கன்னா, யோவான் 13:2-3 பார்த்தீங்கன்னா,
சீதா சீமோனி குமாரக யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ அவரை அங்கே பயணம் பண்ணுறார், தெற்கே பயணம் பண்ணுறார், தெற்கே பயணம். எப்படி இந்த ஆசைகள் வருது அவருக்கு, ஏன் அப்படி போகணும் வருது? இப்போ அவளுக்கு என்ன ஏவாளுக்கு என்ன ஆசை வந்துச்சு? அதை சாப்பிட்டா நல்லா இருக்கலாம், அப்போ இன்னும் சிறந்திருக்கலாம். அது அதான் அன்னைக்கு சிறந்திருக்கலாம். சிறந்திருக்கும்படி கர்த்தர் வைக்கிறார். சிறந்திருக்க நீ வழி தேடாத, சிறந்து இருக்க கர்த்தர் தான் தேடுறார். உன்னை சிறந்திருக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ சிறந்திருக்கணும், சிறப்பாக இருக்கணும், அது கர்த்தருடைய விருப்பம். நீ இருக்கிற இடத்துல சிறப்பாக இருக்கணுன்றது தேவனுடைய விருப்பம். அந்த சிறப்பை நீ தேடாத, சிறப்பை அவர் தேடுறார். உன்னை சிறப்பாக வைக்கிறதா நீ தேடாத, அவர் தேடுறார். அதை அன்னைக்கு சொல்கிறோம், உன்னை சிறப்பாக வைக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளை சிறப்பாக தேவன் வைக்கணும் விரும்புகிறார். நம்ம சிறந்திருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த சிறந்திருக்க என்ன வழி? நீ தேடாத, கர்த்தர் தேடுவார். அப்போ நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா, ஒரு சிறந்திருக்கிற ஒரு ஆசையை என்ன செய்கிறான் சத்ரு நமக்குள்ள தூண்டுறான். எதுக்கு தூண்டுறாதான் நான் சொல்ல வரேன், எதுக்கு தூண்ட வர்றான், எதுக்கு அவன் தூண்ட வரான். ஆனால் கர்த்தர் அதை எப்படி மாத்துறாரு, அதை தான் இன்னைக்கு அந்த தீமையெல்லாம் என்ன செய்கிறான் உனக்கு நன்மையை மாற்றுவேன். அதை தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் அப்படியாது ஆபரவுடைய வாழ்க்கை ஏதோ சிந்தையில் வருதோ அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன், பார்ப்போம் கர்த்தர் அப்படி நான் எது என்ன சொல்லுவார்னு தெரியாது, நமக்கு சொல்லணும் பார்ப்போம். அப்போ அங்கே பார்க்குற அந்த என்ன உனக்கு சாத்தான் இருதயத்தை தூண்டினான். தூண்டின பிறகு என்ன செய்கிறான், அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறானோ உள்ளே வரான். அதே யோவானில், அதே யோவான் 13 அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை கிளியராக இருக்கும். சாத்தாவன் இருதயத்துக்குள் புகுந்தான் அப்படின்னு 27 வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். முதல்ல என்ன செஞ்சான், சாத்தான் தூண்டினான், பிறகு சாத்தான் உள்ளே புகுந்தான். அப்போ நமக்கு ஒரு எண்ணங்கள் வருதுன்னா அந்த எண்ணங்கள் சரிதானா என்பதை ஆரம்பத்திலே நிதானிச்சுட்டோம்னா, சிக்கல்களை சந்தித்து தீமையை சந்தித்து அந்த தீமையை கதை நன்மையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி நன்மையாகவே இருக்கும். தீமையை கூட கதை நன்மையாக மாற்றுகிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். தீமையை சந்தித்து அதுக்கப்புறம் அதில் ஒரு நன்மையை செய்கிறத விட ஏன் நீ நன்மையாக வாங்கிட்டு போயிடலாமே? தீமையை சந்தித்து தீமை நமக்கு ஏற்பட்டு அந்த தீமையை ஆண்டவர் நன்மை அந்த தீமையில் போராடி அதெல்லாம் ஜோம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கு, அதுக்கு பிறகு அந்த நன்மையை மாத்துறத நீ ஆரம்பத்தில் எப்படி வாங்கிட்டு போயிடலாம்? நீ நன்மையாகவே வாங்கிட்டு போயிடலாமே. அப்போ ஏன் அந்த தீமை வருது? அதான் இப்போ நான் சொல்ல வர்றது, ஏன் எப்படி அந்த தீமை நமக்கு வருது, அந்த தீமை வர்றது என்ன காரணம்? அந்த தீமை கூட கதை விடமாட்டார், கதை தீமையாகவே விடமாட்டார். அது ஆழமான காரியம். கதை தீமையாக விடமாட்டார். ஆனால் தீமையை ஏன் நாம் சந்தித்து அதுக்கு பிறகு ஏன் நன்மைக்கு அவ்வளோ ஏன் போராடணும் நம்ம? அப்போ அந்த தீமை எப்படி வருது? அந்த தீமையை கூட கதை தீமையை விடாமல் ஆனால் நன்மையை மாற்றிடுறார். அது வேறு விஷயம். அந்த தீமை நமக்கு என்ன செய்யறதில்ல, தீமையாக படுறதே கிடையாது. அந்த தீமையை கதை நன்மையாக மாற்றிடுறார். ஆனால் அந்த தீமை ஏன் வருது, அதை அப்போ நம்ம கவனிக்கணும், ஏன் அந்த தீமை வருது. அப்போ சாத்தா என்ன செய்கிறான்னா, ஒரு எண்ணங்களை முதல்ல நம்ம தூண்டுறான். அப்போ அந்த எண்ணங்கள் வரும்பொழுதே நம்ம நிதானிச்சு இது நமக்கு வருகிற எண்ணங்கள் சரிதானா, நமக்கு வருகிற யோசனைகள் சரிதானா, நமக்கு வருகிற ஆசைகள் சரிதானா, நமக்கு வருகிற விருப்பங்கள் சரிதானா என்பதை நம்ம நிதானிச்சுட்டோன்னா தீமையே வராமல் நின்றுடும். பட் அந்த நேரத்தில் அந்த தீமை என்ன செய்யுது, அப்போ சத்ரு என்ன செய்ய விரும்புகிறான், ஒரு தீமையை செய்வதற்காக அதை எப்படி காட்டுறான், நமக்கு நன்மையை போல காட்டுறான். இப்போ யூதாஸ் கூட சாத்தான் தூண்டினான். இப்போ யூதாஸ் அதை கெட்டது நினச்சிருந்தா அவங்க பேசியிருப்பானா, பேரம் பேசியிருப்பானா, 20 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுக்குறான் பேசியிருப்பானா? பேசியிருக்க மாட்டான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், ஓ இது நல்லது, இப்போ ஆல்ரெடி அவனுக்கு தான் உனக்கு தான் பொறுப்பு கொடுத்து, நீ அதோட கம்மன் இரு, நீ அதை செஞ்சாலே போதும், மற்றவனும் அதை தான் செஞ்சு கணக்குறான். அப்போ இவனுக்கு யோசிக்கிறான், இன்னும் கொஞ்சம் சேர்க்க என்ன, அதான் பிரச்சனை, இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதான் சத்துருடைய தூண்டுதல். ஆதாமும் ஏவனே கத்தை நல்லா தான் வச்சிருக்கிறார், இதை விட நல்லா இருக்கா என்ன வழி, எப்போ யோசனை பண்ணணும். அன்னைக்கு தான் சிக்கலை மாட்டினாங்க. யூதாஸ் ஆல்ரெடி அவனுக்கு என்ன பொறுப்பு, நிறைய பொறுப்பு வச்சுருக்கிறார் இல்லையா, ஒரு காசெல்லாம் கொடுத்து பொறுப்பாக பத்திரமா நீ என்ன பண்ணு நிர்வாகம் பண்ணுப்பான்னு கொடுத்துருக்குறான். இருக்கிறதோட இன்னும் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்தான் பார்த்தியா, அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு.
அப்ப ஆபரகாமுக்கு ஆண்டவர் நல்லதான் வச்சிருக்கிறார். அதை பக்கம் ஆபரகம் நல்லதான் வச்சிருக்கிற என்ன குறை ஆபரகாமுக்கு அந்த இடத்துல பெத்தேலுக்கு வந்தாராங்க என்ன குறை? ஒரு குறையும் கிடையாது. கூடாரம் போட்டாரு, கத்தா தொழுது கொண்டாரு, ஒரு பாடி நீட்டா போயிட்டு இருக்கு, அதோட இருக்க வேண்டியதானே. ஆனா எங்க பிரயாணம் பண்றாரு? அடுத்தது தெற்கே பிரயாணம் பண்றா. அப்ப அந்த தெற்கே பிரயாணம் பண்றாருன்னா அது என்ன வந்திருக்கணுமா வந்திருக்க கூடாதா அப்படின்னா கட்டாயம் வந்திருக்க வேண்டும். நம்ம நல்லா இருக்க என்ன வழி? இந்த பக்கம் போய் பார்க்கலாமே, இல்லை புதுசாக வந்திருக்கிறோம் இந்த பக்கம் போய் பார்க்கலாமா, இந்த பக்கம் போய் பார்க்கலாமா, இந்த பக்கம் போனால் நல்லா இருக்குமா, நமக்கு வசதியாக இருக்குமா, ஆடு மாடு மேய்க்கிறது நல்லா இருக்குமா, நம்ம கூடாரங்கள் போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு இவரை என்ன செய்கிறாரு? அவர் தான் சொல்ல அந்த தேசத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு அதோட கம்மனு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அந்த ஆசையை தூண்டுறது யாருன்னா அதான் பிசாசு. நான் சொல்ல வரேன், எதை சொல்ல வர்றேன், இப்போ ஏவாளுக்கு அந்த ஆல்ரெடியே சாப்பிட்டு நல்லா பண்ண நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க, அதோட விடாம அந்த புது படத்துல செய்யறான், இதை சாப்பிட்டா தேவர்களை போல இன்னும் நல்லா ஆயிருவ, இன்னும் நல்லா இருப்ப, இன்னும் நல்லா இருக்க என்ன வழியை நாம் தேடாத. இன்னைக்கு காலவங்க தான் சொல்றான், இன்னும் சிறப்பா இருக்கிறது என்ன பண்ணாத, நீ தேடாத, அதை நான் உனக்கு தேடுறேன். நீ சிறப்பா இருக்கணும்னு ஏன் நினைப்பு? நீ சிறப்பா இருப்ப, சிறப்பா இருக்கிறது நீ ஒரு புது வழியை யோசிக்காத, நான் உன்னை சிறப்பா வைக்கிறேன் அப்படின்னு தான் இன்னைக்கு கால கத்தை நமக்கு சொல்றது. நீ சிறப்பா இருக்கிறது நீ வழியை தேடாத, உன்னை சிறப்பா நானே வைக்குவேன். அவனை உன்னை சிறப்பா வைக்க தான் என்னுடைய நோக்கம், அதுக்கு தான் உன் ஆசை வச்சிருக்கிறத, உன்னை தெரிஞ்சு கொண்டதும் உன்னை வச்சிருக்கிறது அதுக்காக தான் உன சிறப்பா வைக்குவேன். ஆனா சிறப்பா இருக்கிறது நீ வழி என்ன பண்ணாத, புதுசா ஒன்னு யோசிக்காது, நீ ஒரு புது வழியை கண்டுபிடிக்காது, நீ புதுசா ஒன்னு செய்ய வேணாம், நீ வழக்கமா செய்யறதே செஞ்சுக்கிட்டே இரு, உன்னை சிறப்பா கத்தர் வைப்பார். யூதாசு வழக்கமா செய்யறத மட்டுமே செஞ்சுன்னு போயிருப்பானா அவன் சிறப்பா இருந்திருப்பான். ஏவாள் வழக்கமா செய்யறத மட்டுமே செஞ்சு போயிருந்தா அவ சிறப்பா இருந்திருப்பான். ஆபரகம் வழக்கமா செய்யறத மட்டுமே செஞ்சு போயிருந்தா சிறப்பா இருந்திருப்பாங்க. ஆனா மூணு பேருக்குமே ஏன் சிக்கல் வந்துச்சுன்னா அந்த இவங்க சிறப்பா இருக்கும் நினைச்சாங்க பாத்தியா, அதான் பிரச்சனை. ஏவாளுக்கு என்ன 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 சத்துரு கொண்டு வந்த சர்ப்பம் என்னென்ன கொண்டு வந்தோம், இதை சாப்பிட்டீங்கன்னா ஏற போல மாறிடலாம், தேவரை போல மாறலாம். அவளு பார்த்தா பரவாயில்லையே நல்லா இருக்க, நம்ம நினைக்கிறதுபடியே இருக்க, முதல்ல தூண்டுவான் அதுக்கப்புறம் தான் உள்ள வருவான். அப்ப நமக்கு ஒரு எண்ணங்கள் வரும் பொழுதே அதை நிதானிச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு தீமைகள் வராம ஸ்டாப் பண்ணிடலாம். நமக்கு வருகிற எண்ணங்கள் சரிதானா என்பதை நம்ம நிதானிச்சிட்டோம்னாலே நமக்கு தீமைகள் வராம என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். தீமை தீமையை வராமல் சொல்ற தீமை நமக்கு வந்து அந்த தீமையை ஜெபிச்சு அதுக்கப்புறம் போராடி அதுக்கப்புறம் கத்த அந்த தீமை நன்மையை ஏன் இவ்வளவு வேலை நம்ம எடுக்கணும், அதை நாங்கள் இன்னைக்கு நம்ம ஏன் விடவு ஏன் நம்ம போராடணும். அப்போ ஆரம்பத்திலேயே அதை நிதானிச்சுட்டோம்னா தீமையை வராமல் நம்மளை தடுத்துட போகிறாரு. அப்படியே மேலே நம்ம நிதானிக்காமல் கட்டமாக விட போகிறதில்ல, அது நம்ம கம நம்மளை விட போகிறதில்ல. ஏன் அந்த தீமைகள் வருதுன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தீமைகள் ஏன்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது, அப்போ அந்த தீமையை வந்த பிறகு கூட அது கத்திர மாத்துறா, அதை நான் சொல்ல போகிறேன். ஆனால் தீமை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அதை நம்ம கவனிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி? நமக்கு ஒரு எண்ணங்கள் வருதுன்னா அது சரிதானா, நமக்கு ஒரு ஆசை வருதுன்னா அது சரிதானா, நமக்கு ஒரு விருப்பங்கள் வருதுன்னா ஒன்று சரிதானா, நமக்குள்ள ஒன்று தூண்டுகிறது அப்படின்னா இது ஒன்று ஒரு எண்ணம் வருது. இப்போ தாவீதை இஸ்ரவேலை எண்ணும்படி சாத்தான் தூண்டினான் ஏவினான் அப்படி பைபிள் சொல்லுது. யூதாசை அவரை காட்டி கொடுக்கும்படி சாத்தான் தூண்டி அவன் இருதயத்தை தூண்டினான் அப்படி பைபிள் சொல்லுது. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா சாதாரண ஆளுங்கள் இல்லை. தாவீது ஒரு சாதாரண ஆள் இல்லை, யூதாஸ் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. இரவெல்லாம் ஜெபிச்சு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன், ஆண்டவர் கூடவே இருந்தவர், உலகம் பொறுப்புக்குள்ள இருந்தவர், ஆண்டுடைய ஆண்டவர் கொடுத்த பொறுப்புக்குள்ள இருந்தவர். மற்றவெல்லாம் பொறுப்பு இருந்துச்சு இல்லையா, ஆனால் இவருக்கு என்ன இருந்துச்சு, மிகப்பெரிய பொறுப்பு இருந்துச்சு. அப்போ அந்த பொறுப்புக்குள்ள தான் சத்துல என்ன செய்கிறான், தூண்டுகிறான். அதனால் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா பயில் படிக்கிறோம், நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதனால் நமக்கு வர எண்ணங்களாம் சரிதான் என்று என்ன செஞ்சக்கூடாதுன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைக்கிறது நமக்கு தீமை என்ன செய்யற கொண்டு வர இருக்கிறது காரணமாக இருக்கிறது, அதுதான் நமக்கு தீமையை கொண்டு வருகிறது. அப்போ அவர் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறான். அப்போ அவருக்கு ஒரு என்ன என்ன வந்திருக்கணும்னாக்க ஒரு நல்லா நம்ம இருக்கிறது என்ன வழி அப்படின்னு அந்த இடத்த விட்டு எங்கே புறப்பட்டார், அவர் தெற்கே பயணம் பண்ணினார். அப்படி ஒரு எண்ணங்களை சாத்தான பண்ணியிருக்கலாம், அவருக்கு தூண்டியிருக்கலாம். எப்படி தூண்டியிருக்கலாம், இந்த தெற்கே பயணம் பண்ணி போனால் தான் அடுத்தவர் எங்கே போவார், எகிப்துக்கு போவார். எகிப்துக்கு போனால் ஒன்று ரெண்டு நடக்கும், ஒன்று நடக்கும், ஒன்று ஆபிரகாம் கிட்டணும் இல்லை சாராள் தூக்கிட்டு போகணும். ஆக மொத்த ஆண்டோடைய நோக்கம் என்ன சொல்லி அழைச்சாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவன் அழைச்சாரு. இவன் தெற்கே பயணம் பண்ணி போனா அடுத்த எகிப்துக்கு தான் போகணும். எகிப்துக்கு போகும்போது என்ன உண்டாகும்,
ஒன்று ஆபிரகாம் தலை வெட்டும், இப்போ சந்ததி பெருசாக, சந்ததி இருக்காது, பெருசானா பரவாயில்ல சந்ததியே இருக்காது, நீயே இருக்க மாட்டேன். ரெண்டாவது என்ன, இல்லை ஒன்றை வச்சோம் மனைவியை எடுத்துடணும். இப்போ மனைவி வச்சாலும் என்ன செய்ய முடியாது, சந்ததி இருக்காது. ஆக மாதிரி சத்ரு நோக்கம் என்ன, எதுக்கு அந்த இடத்த வெளியில் கொண்டு போகிறான், உன்னை காலி பண்ணணும் உடைய நோக்கம். அப்போ எதுக்கு நம்ம இருக்கிற இடத்த விட்டு சத்ரு வெளியே எடுக்கிறான்னாலே நம்ம புரிஞ்சிக்கலாம், நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியில் நம்ம தாண்டோம் அப்படின்னாலே சத்ரம லக்கு வச்சுட்டான், நம்மளை காலி பண்ண முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். இப்போ ஏவாள் கிட்ட போனான், காலி பண்ணிட்டானா, என்ன சொல்லி காலி பண்ண, தப்புனா காலி பண்ணா, இதை சாப்பிட்டா தேவனை போல மாறு பண்ணா, ஆனா மனுஷனை கூட இல்லாம போயிட்டான். நல்ல கவனம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவ என்ன சொன்னா அவளுக்கு, இதனை சாப்பிட்டேனா தேவரை போல நீ மாறுவ, சூப்பரா மாறிடுவ. ஆனா அதை செஞ்ச பிறகு அவளை சராசரி மனுஷிய கூட என்ன செய்யல, சந்ததி காலி பண்ணிட்டா பாத்தியா, இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் தான் உடைச்சானா, இவளுக்கு வேதனை அவளுக்கும் வேதனை சமம். ரெண்டாவது என்ன, காயினை காலி பண்ணும், ஆபேல டோட்டலில் காலி பண்ணிட்ட பற்றிங்களா, கத்த தீமை நன்மை மாதிரி அது வேறு, அது நான் சொல்கிறேன் அது அது அடுத்த படம். ஆனால் ஏன் அப்போ அவனுடைய நோக்கம் என்ன, அப்போ ஏன் நமக்கு ஒரு எண்ணங்கள் வரும்பொழுதே அதை நிதானிச்சு பார்த்துட்டோன்னா நமக்கு வர்ற எண்ணம் சரிதானா, அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணமாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, ஓகே கரெக்ட், நம்ம செஞ்சு நம்ம நினைக்கிறது சரிதான், கரெக்டு தான், வேதத்தின்படி சரிதான், அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தைரியம் உற்சாகமாக செய்யலாம் இன்னும். ஆனால் நம்ம எங்கே நம்ம செய்கிறத தடுத்துருவாங்க, செஞ்ச தடுத்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு செயல்பட்டனா எங்கே நம்ம சிக்கிக்குவோம், எங்கேயாவது போய் நம்ம சிக்கிக்குவோம். இப்போ ஆபிரகாம் அந்நாட்டில் கேட்கறதுக்கு இல்லை, அவன் நோக்கம் என்னன்னா இவர் அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளின வெளியே கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்தோம்னாலே நம்மளை சத்ரு காலி பண்ண முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். நம்ம இருக்கிற இடத்த விட்டு விலகினாலே சத்ரு என்ன பண்ணிட்டான், நம்மளை காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இப்போ ஆபிரகாம் எதுக்கு தனக்கே பயணம் பண்ணி கொண்டு போக பண்ணுறோம், இந்த எண்ணம் ஆபிரகாம் எப்படி வந்திருக்கும் அதை நான் நினைக்கிறேன், எனக்கு இப்போ ஏவாளுக்கு அப்படி தான் அந்த எண்ணம் வந்துச்சு, யூதாஸ்க்கு அப்படி தான் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு அப்படி தான் வந்திருக்க வேண்டும். என்னென்னு இந்த பக்கம் போனால் இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் செழிப்பாக இருக்கலாம், ஆடு மாடு நல்ல நல்ல புல்லு இருக்கும், நல்ல மேய்க்கிற இடம் இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும், நீ தெற்க பயணம் பண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், வந்துருச்சு, நான் சத்துரு தான் கொண்டு வந்து வந்திருக்கணும், எனக்கு இப்படி தான் எண்ணங்கள் வருது. அப்படி வரும்போது அதை பயணம் பண்ணிக்கு போகிறான், எதுக்கு அந்த எண்ணங்களை கொண்டு வருகிறான், முதல்ல சாத்தான் யூதாஸ் இருதயத்தை தூண்டினான், ஏவாளோடு கூட அந்த பழத்தை சாப்பிட்றதுக்காம ஏவினான், இயேசுநாதர் அநேகர் காரியங்களை பேசும்படி அவனை மிகவும் நெருக்கிறான். இப்ப இப்படி எல்லாம் செய்கிறவன் இப்ப ஆபிரகாம் வந்து எண்ணத்தை கொண்டு வந்திருக்க மாட்டானா, என்ன கொண்டு வந்திருக்க மாட்டானா, தெற்கே பயணம் பண்ணிப்போம், அங்க நல்லா இன்னும் என்ன செய்யும், இன்னும் நல்ல விஸ்தாரமா இடம் இருக்கும், ஆடு மாடுகள் நல்லா தண்ணி வச்சிருக்கும், நல்ல புல்லுகள் இருக்கும், நல்ல பயணம் செய்யும், அங்க போனா நல்லா இருக்கலாம், இங்க போனா அருமையா இருக்கலாம், அங்க போனா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கலாம், அப்படி இருக்கிற இடத்த ஒட்டுமன வெளியில கிளப்புவான் நினைச்சனாலே உனக்கு காலி பண்ண சத்ரு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். இப்ப தெற்கு பயணம் பண்ண நடக்க போகுது, இப்ப ஆண்டவர் சொன்னாரு உன்னை வச்சு என்ன செய்ய போற, பெரிய ஜாதியா மாத்துவேன்னு சொன்னார். ஆனா இப்ப 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 சூழ்நிலை என்ன, அவன் சூழ்நிலை என்ன, அவனே போய் இருக்க முடியாது, சந்ததி அடுத்த கட்டம் இருக்கட்டும், இப்ப அவரே இருக்க முடியாது, ஆபிரகாமே இருக்க முடியாத ஒரு நிலைக்கு அவர் என்ன செய்கிறாரு, தள்ளப்பட்டு போகிறார், அந்த எல்லைக்கு போயிடுறார். இப்ப எகிப்துக்கு போகும்போது அவர் சொல்றாரு, கூட சொல்றாரு என்ன என்ன பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க, என்ன க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால என்ன பண்ணி இப்படி சொல்லு அப்படின்னு. இப்ப ரெண்டும் ஒண்ணுதான், இப்ப அவள் எங்க போயிட்டு சாரால் எங்க பிடிச்சு போயிட்டு போறாங்க, எகிப்துக்கு போயிட்டு போறாங்க, இனிமே உங்களுக்கு கிடைப்பாலே சொல்ல முடியாது. ஒண்ணு இவர் தலை போனாலும் சந்ததி கிடையாது, இல்ல சாரால் எகிப்தின் அரண்மனைக்கு பிடிக்கப்பட்டு போயிட்டாலும் சந்ததி கிடையாது. ஆக மொத்தம் என்ன, சத்ருவின் பிளான் சக்சஸ் ஆயிடணும் அப்படின்னு அவன் நினைச்ச என்ன செய்யறான், அவன் கொண்டு போகிறான். ஆனா கத்த எப்படிப்பட்டவர், தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறது. நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நோக்கம் இவனை பெரிய ஜாதி ஆக்கணும், ஆனா சத்ருவின் நோக்கம் இவனே இல்லாம ஆக்கணும், சந்ததி அடைஞ்சு இவனே இல்லாம ஆக்கிடணும், ஆபிரகாமையே இல்லாம ஆக்கிடணும். ஆனா தேவ நோக்கம் என்ன, ஒண்ணுமில்ல மகள் ஒன்ன கொண்டு பெரிய ஜாதி ஆக்குவேன், இது தேவ நோக்கம். ஆனா சத்ருவின் நோக்கம் என்ன, உன்னையே இல்லாம ஆக்கிடணும், அதான் சத்ருவின் நோக்கம். அப்ப நம்மையே இல்லாம ஆக்கணும்னு சத்ருவின் நோக்கம் போட்டாலும்
சத்ரு திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தை கத்தர் உடைச்சு என்னவ மாத்தணும், நன்மையா மாற்றுவே. அதான் தேவன் நமக்கு கொடுக்கணும் சொல்றது. ஆனா ஆரம்பத்துல என்ன, அந்த தீமையை வராம தடுக்கிறதுக்கு வழி பார்த்துக்க. முதல்ல என்ன வழி, ஒரு எண்ணம் வருதா, ஒரு ஆசை வருதா, ஏதோ ஒன்று செய்யறதுக்கு தோணுதா, இது தேவ சித்தத்தின்படி சரிதானா, கத்தர் என்ன செய்யறாரு நமக்கு நடத்துறாரா, தேவனை நடத்துறது நமக்கு இருக்கிறதா என்பதை நிதானிச்சிட்டோம்னாக்க நமக்கு தீமைகள் வராமல் என்ன செஞ்சிடும், தடுக்கப்பட்டோம். தீமைகள் வராமல் தடுக்கப்பட்டோம். அப்போ தீமையை வராமே நடத்தணும். தீமை வந்த பிறகு அதை நன்மையை மாற்றி அதுக்கப்புறம் அவ்வளோ போராடுறதை விட தீமையை வராமல் தடுக்கிறதோட வழிகளை ஏற்படுத்திக்கோ. அதையும் தாண்டி என்னால் நிதானிக்க முடியல, என்னால் அப்படி யூகிக்க முடியல, என்னால் அப்படி என்ன செய்ய முடியல, அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது முடியல, ஏதோ ஒரு அவசரத்தை டக்குன்னு என்ன செஞ்சிட்டேன், நான் செய்யறேன், இல்லை ஏதோ ஒரு கருத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் அந்த தீமையில் அப்படியே நம்மளை விடுகிறது இல்லை. உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை உற்சாகப்பட்டோ நமக்கு தெரியாமலையோ இல்லை தெரிஞ்ச நிர்பந்தத்தினாலேயோ ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் என்று சொல்லுவோமானால் அது தவறாக இருந்தாலும் அதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு வரக்கூடியதாக இருக்குமானாலும் அந்த தவறை தவறாகவே விடாமல் அந்த பாதிப்பை நமக்கு மேலே சுமத்தி விடாமல் அந்த பாதிப்பில் சிக்கிக்கும் அப்படின்ற ஆண்டவர் விடாமல் அந்த பாதிப்பிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க இந்த காலையில கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாதிப்புல நான் அதை சிக்கிக்காத, நீ சரி இப்போ சிக்கிட்ட பரவாயில்ல விடு, நான் என்ன செய்யறேன் உன்னை தூக்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீமையை அவன் தீமை செய்ய நினைச்சான்ல, என்ன செய்ய நினைச்சானா, உன்னையே இல்லாம ஆக்க நினைச்சான்ல. ஆனா உன்னை வச்சு அவனை வச்சு நான் சொல்றேன், அவரை வச்சு இல்ல அவனை வச்சியே உன்னை எப்படி பெருசா மாத்துறதுன்றத நான் பார்க்கறேன். உன்னையே இல்லாம ஆகணும்னு அவன் நினைச்சிருக்கிறான். நான் நினைச்சேன் உன்னை வச்சு ஒரு சின்ன ஒரு காரத்தை செய்யலாம்னு நினைச்சிருக்கிறான். ஆனா உன்னையே அவன் என்ன செய்ய நினைக்கிறான், இல்லாம ஆக்கணும்னு நினைக்கும் போது அவனை வச்சு உன்னை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சா பத்தியா, அவனை வச்சியே உன்னை என்ன செய்ய போறான், இன்னும் பெருசா ஆல்ரெடி இருக்கிற பெருசா விட இப்ப என்ன செய்ய போறான், இன்னும் பெருசா மாத்துறதுக்கு என்ன வழி அதை செய்ய போறான். அப்ப கத்தனை செய்ய போறாரு, நம்ம இருக்க ஆண்டவர் நினைச்சிருக்கிறத விட இன்னும் பெருசா நமக்கு ஆண்டவர் செய்ய போறாரு. ஆண்டவர் ஆஸ்வதிக்கவன் நினைச்சிருக்கிறத விட இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாய் ஆஸ்வதிக்க என்ன செய்யணுமோ அதை கத்த செய்வதற்கு இந்த காலையில தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இப்ப ஆபரகாமையே இல்லாம ஆக்கணும் என்பதான் சத்ருவின் நோக்கம். ஏன்னா இவரை வச்சதான பெரிய ஜாதி ஆக்குவான்னு சொன்னீங்க, இவர் தான் விசுவாசம் வரப்போறாரு எப்படி வர நான் பார்க்கறேன்னு அப்படி என்ன செய்யறான் சத்ரு ஆபரகமளுடைய எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம். பட் பெரிய தேவ மனுஷன் ஆனால் நிதானிக்காம விட்டுருக்கலாம். அந்த நிதானிக்காம போனதுனால தெற்கே பயணம் பண்ணிக்கிட்டு போறாங்க, தெற்கே பயணம் பண்ண போறதுனால எகிப்துக்கு போயிட்டாங்க, பஞ்சம் வந்துருச்சு, ரொம்ப பிரச்சனை அதிகமாயிடுச்சு, அந்த பஞ்சத்தில் என்ன செய்யுதுன்னே புரியல, மனிதனை செய்ய போறாங்க பிடிக்கப்பட்டு போறாங்க, இல்லைனாக்க என்னுடைய என்ன கொண்டுடுவாங்க, என்னையே இல்லாமல் ஆக்கிறது பிளான் பண்ணிட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாருன்னா, ஆபரகாம உன்னையே இல்லாமல் ஆக்கணும் நினைச்சான் பாத்தியா, அதான் பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னை கண்டுக்காம விட்டுருந்தா கூட பிரச்சனை கிடையாது, உன்னை கண்டுக்காம விட்டுட்டு இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஆபரகாம இல்லாம ஆக்கணும்னு நினைச்சா பத்தியா, அதுதான் உன மிகப்பெரிய தப்பு. உன்னை தொடாம விட்டுருந்தா கூட உனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன்னை தொட்டான் பத்தியா, அவன் தொட்டதனாலேயே அவன் என்ன செய்ய போறேன், ஏற்கனவே சொன்ன ஆசீர்வாதத்தை விட இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் உனக்கு நான் கொடுக்க போறேன். சொல்றது எந்த அளவுக்கு புரியுது எனக்கு தெரியல. கிளியராக அந்த அந்த உணவை சிந்தில் போடுறாரு. என்னென்னா ஆபரகாமோன்னு பெரிய ஜாதியாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ சத்துரு அவருக்குள்ள ஆபரகமுள்ள எண்ணங்களை கொண்டு வந்து தெற்கே பயணம் பண்ணி போக வச்சுட்டா. என்ன நோக்கத்துக்காக, உன்னையே இல்லாமல் ஆக்கிறேன் அவ்வளோதான். அவர் அவன் சந்ததினு சொல்லியிருக்கிறாரு, சந்ததியன் நீ தான் சந்ததி ஆகும், நீ இருந்தால் தானே, நீ உயிரோடு இருந்தால் தானே அவன் சந்ததி வரும், உன்னையும் இல்லாமல் ஆக்கிட்டான், எப்படி சந்த நான் பார்க்குறேன்னு அப்படி நாளக என்ன பண்ணிட்டான், நீ தெற்க பயணம் பண்ணு அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டான். அந்த எண்ணத்தை எப்படி காட்டினா, நல்ல ஆடு மாடு கிடைக்கும், நல்ல புல்லு கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், அப்படி போனால் ஆஸ்வாதமாக இருக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. உன்னை தப்பு இல்லை, நம்ம ஆண்டோட விலகி போகலை, ஆண்டோட நம்ம பின்மாறி போகலை, ஆண்டோட நம்ம மறுதளிக்கலை, என்ன செய்ய போகிறோம், ஆட்டு மாட்டுக்கு தானே, ஆட்டு மாட்டுக்கு தானே, சரி ஓகே. 12 கோத்திரம் எகிப்திலேருந்து வெளியில் வராங்க, எப்படி வந்தாங்க, வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே சொல்கிறாங்க, 2.5 கோத்திரம் சொன்னாங்க, மோசே நேராக போயிட்டு ஐயா
இந்த இடம் எங்கள் ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம், நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். அதனால் மீதி ஒன்பதர் கோத்திரம் மட்டும் நீங்கள் எங்கே போங்க, கானானுக்கு போங்க அப்படின்னு சொன்னோம். எதனால் எதை பார்த்து சொன்னோம், இந்த இடம் எப்படி இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, நல்ல புல் இருக்குது, இடம் விஸ்தாரமாக இருக்குது, அதனால் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். அப்போ ஆபரகம் ஒரு இடம் மேய்ப்பிருந்தா அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருக்கணும், இந்த பக்கம் போனாக்க நல்ல புல் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், இங்கே இன்னும் என்ன செய்யணும், ஆடு மாடு பெருக்கலாம், நல்ல கூடாரங்களை போடலாம், இன்னும் என்ன செய்யலாம், வளரலாம், இன்னும் வளரலாம்னு நினைக்கிறது தான் ஆபத்து. கர்த்தரே வளர்ப்பார் உன்னை, நீ முயற்சி பண்ணாத. யாருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ ஒன்றும் புதுசாக முயற்சி பண்ணாத, நீ சைலண்டாக செய்யறதே செஞ்சுனரு, கர்த்தர் உன்ன ஆசத்தை விரிவாக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ புதுசாக ஒன்றும் படி ஒன்றும் யோசிக்காத, நீ புதுசாக இன்னும் பெருசாகலாம், இன்னும் வளரலாம், இன்னும் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், நீ ஒன்றும் பண்ணாதப்போ சாதாரணமாக செய்த செய்ய கத்தவனை ஆசுவாசிடுவார். நீ எக்ஸ்ட்ரா ஒன்றும் மாறத்தால் போல அதை போட்டு இதை 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 போட்டு அதை இழுத்து போட எல்லாம் இழுத்து போட்டு கடைசி சேர்த்து தலையிற்கு இதுக்கு இருக்கதெல்லாம் முடிய காலி பண்ணிட்டு வருத்தப்பட்ட அப்புறம் கலங்கி தவிக்கி ஐயோ ஏன் ஏன் அப்படி எனக்கு கஷ்டப்படுறேங்க, அவளை சரி சொல்லு இவளை செய்ய சொல்லு, யாரும் செய்வனே சைலண்டாக உட்காந்துரு, அமைதியாக உட்காந்துனாக்க உன் வருத்தமே உனக்கு இல்லை, அதை செஞ்சு இதை செஞ்சு இதை பண்ணி அங்கே இது ஏன் அவளை வருத்தம் உனக்கு, வருத்தி பாரு அமைதியாக உட்காந்து நிம்மதியாக இருக்கிறாளா, நிம்மதியாக முடிக்க அதை போல வருத்தப்படுறேன். அதனால் நீ புதுசாக ஒன்றும் யோசிக்காத, நீ செய்து கொண்டிருக்கிறதே தொடர்ந்து செய்ய கத்தவனை ஆஸ்வதிப்பார். அதுக்கு மேலே புதுசாக ஒன்று என்ன பண்ணாதனா நீ யோசிக்காது, சைலண்டாக இரு, அவரே வாசலை திறப்பார், அவரே வாசலை திறப்பார். அவர் வாசலை திறந்தால் ஒருத்தனும் பூட்ட முடியாது. ஆனால் நீ திறக்க ஆரம்பிச்சேன்னா அது பல சிக்கலை நீ சந்திச்சு தான் ஆகினவர் வழியே கிடையாது. அவர் துறக்கிற வரைக்கும் பொறுமையாக இரு, அவசரப்படாத, பொறுமையாக காத்துரு. நான் சொல்கிறேன் நீ செய்து கொண்டிருக்கிறத தொடர்ந்து செய்ய கத்தவனை ஆஸ்வதிப்பார். யாருக்கும் தேவன் தீர்க்கமாக சொல்கிறாரு, நீ செய்து கொண்டிருக்கிறதையே செய்ய கத்தவனை சிறப்பாக வைப்பார். நீ புதுசாக ஒன்று என்ன பண்ணாதன்னா, நம்ம அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி இருக்க என்ன பண்ணலாம், இப்படி இருக்க என்ன பண்ணலாம், இந்த மண்டைப்பட ஒன்று கசக்காத ஒன்றும் பண்ண சைலண்டாக இருக்கும், சைலண்டாக இரு, கர்த்தர் மீதி பார்த்துக்குவார். உன்னை எப்படி சிறப்பாக வைக்கணுமோ அவருக்கு தெரியும், எப்படி சிறந்திருக்க வைக்கணுமோ அவருக்கு தெரியும். உன்னை சிறப்பாக தான் வைப்பார், உன்னை சிறந்த ஆளை தான் வைப்பார். உன்னை சாதாரண உன கத்த வைக்க ஆண்ட விருப்பம் இல்லை, உன்னை சிறந்திருக்க கத்த வைப்பான். ஆனால் நீ பொறுமை அமைதியாரு, நீ என்ன செஞ்சுன்னு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போ. புதுசாக உன அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்றும் போட்டு மார்த்தால படி இழுத்து போட்டு சும்மா போட்டு குடைஞ்சி சத்தாண்டி உன்னையே என்ன பண்ண வைக்காத, வருத்திக்காத. உன்னையே நீ கஷ்டப்படுத்த அப்புறம் நீயும் பிரச்சனைப்பட்டு அங்கே வந்து ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, எனக்கு ஏன் இவ்வளோ நிம்மதி இல்லை, எனக்கு ஏன் இவ்வளவுது, ஏன்பா நீ என்ன செய்யும் செஞ்சுக்கிட்டு போத கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு. நீயா புதுசாக ஒன்று என்ன பண்ணாத, கிரியேட் பண்ண நினைக்காத, அமைதியாக இரு, அமைதியாக காத்துரு, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் வாசலை திறப்பார், ஆசீர்வாதமாக இருப்ப, சிறந்து இருப்ப, சிறப்பாக இருப்ப. அப்போ சிறப்பாக இருக்க அவர் வைக்க நினைக்கிறார், நீ ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியாக இரு, கர்த்தர் நடத்திடுவார். அப்போ அவரும் பண்ணிச்சார், அங்கே பண்ண அப்படி பார்க்கலாமா, அங்கே பண்ண அப்படி ஆகலாமா, இப்படி தான் ஏற்கனவே ஏவாள் மாட்டினா, அப்படி தான் யூதாஸ் மாட்டினா, நீ இப்போ மாட்டிக்காத, அப்படி யோசனை பண்ணி நீ இப்போ மாட்டாத அப்படின்னு கதை யாருக்கும் வச்சிருக்கிறார். யூதாஸ் அப்படிதான் யோசனை பண்ணி இப்போ மாட்டணும், என்னது ஏ ஆல்ரெடி இருக்கிறத போதும், அமைதியாக இரு, அமைதி திரும்ப அந்த பிரச்சனை வந்திருக்குமா, என்ன செய்யலாம், இருப்பு வெள்ளி காசு வருமே என்ன பண்ண போற, வாங்கி எவ்வளவு பார்த்தா தேவனை போல மாறமா, மாறி என்ன பண்ண போற, உனக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டாரு, அதை சாப்பிட்டு கடன் ஒன்று அதை விட்டுட்டு நான் தேவனை போல என்ன மாறி என்ன பண்ண போறேன், நீ தேவனை போல மாதிரி என்ன பண்ண போற, நான் புதுசாக உலகத்தைய படிக்க போறேன், இல்லாமையாயிரு, எப்பா கீதா சார் காசு வச்சு என்ன பண்ண போறேன், இப்போ அவர் தெரியாம எதனா பண்ண பண்ணி அளவாங்க போற, ஒன்றும் கிடையாது இல்லை, அமைதியாயிர, அப்ப என்ன பண்ணிக்கலாம், இன்னும் காசு வருமே, வாங்கி வாங்கி என்ன பண்ண போறேன், இன்னும் காசு வரணுமே நினைச்சான், இப்போ விழுந்தா கூடியது, அவத கடவுள போல மாறலாம் நினைச்சான், இப்போ விழுந்தா கூடியது, அதை போல நீ இப்போ குழியில விழாதன்றார். யாருக்கோ சொல்றார், நீங்களும் குழியில விழாதீங்க, நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கதே தொடர்ந்து செய்ய உன்னை சிறப்பா கத்தர் வைப்பாரு, உன்னை சிறந்த நபரா கத்த வைப்பார், உன்னை சிறந்த நபரா கத்தர் வைப்பார். அதை விட்டு நான் அதை பண்றேன் இதை பண்ணேன்னா அதுக்கு மேல கத்த நடத்தலாம், உனக்கு நீயாச்சு கத்தராச்சு தோத்துரும், அப்புறம் அப்படிதான் மாட்டினார், ஆனா கத்தரை விடல, அதான் சொல்ல வர, அப்ப அவங்க போக மாட்டான் அவனுக்கிறான், சரி ஓ இவனை வச்சியா பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னீங்க, ஆளையே இல்லாம ஆக்கிறம்பார்,
ஆலய ஆலய எல்லாம் ஆக்குறேன். ஆபிரகாம் இப்படி போ இப்படி போ இப்படி போ தூண்டலாம் பத்தியா, ஏன்னா அந்த யாரும் கேட்க ஆள் இல்லை. அவரு ஆண்டவரை கேட்டிருக்கலாம், பட் கேட்டல போயிட்டேன், முடிஞ்சிச்சு. சரி முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி போகும்போது பார்த்தா அங்கே அப்படி கரெக்டாக பண்ண அவன் நினைக்கிற மாதிரிலாம் நடக்குது. இப்போ மாசாரா பிடிக்கப்பட்டு போயிட்டான். இப்போ சத்துருக்கு எப்படி இருக்கும், இப்போ எப்படி இந்த ஆபரகம் நீ பெரிய ஜாதியாக நான் பார்க்கறேனே அப்படின்னு அப்படி காலை தூக்கிவிட்டு நிற்கிறான். என்ன செய்யப்போ, இப்போ என்ன நடக்குது ஆபரகமுக்கு, இது நன்மையா தீமையா? இப்போ ஆண்டவர் சொன்னு பெரிய ஜாதி ஆக்க வேண்டும். இப்போ குடும்பமே குடும்பமே இல்லைப்போ. இப்போ சாரதா தானே ஒருவேளை சந்ததி ஆஸ்வதிக்க ஏதோ தப்பாச்சு, ஏதோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அவர் தப்பாச்சிட்டார். சரி அவர் அவர் என்ன பண்ணிட்டார், ஏதோ முதல்ல அவர் தப்பாச்சிட்டார். சரிடா சாமி, எப்படி என்ன பண்ணிட்டோம், நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம தப்பாச்சிட்டோம். சரி போ. ஆனால் அவன் போயிட்டால மூளையை பயன்படுத்தி நீ தப்பாச்சிட்டேன். சரி அவன் போயிட்டால இப்போ சந்ததி எப்படி உருவாகும், சாத்தம் பார்க்கலாம். எப்படி தான் சந்ததி உருவாக்க பார்க்கறனே அப்படின்னு இப்போ ஆண்டவர் பார்த்தா, நீ ஆபரகம தொடாமல் இருந்தீங்கன்னா கூட அவன் ஒரு குறிப்பிட்ட ஆசோட விட்டுருப்பேன். ஆனா நீ ஆபரகமே இல்லாம ஆக்கி எனக்கு ஒரு சவால் வச்ச பத்தியா, நீ எப்படி இவனை ஆஸ்வதிக்கிற பார்க்கறேன் அப்படி அப்படி காடுறதுக்கு அப்படி சவால் வச்ச பத்தியா, அதனால முதல்ல நினைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை விட ஆபரகம் எப்படி ஆஸ்வதிக்கும் தெரியுமா, இன்னும் ஒருபடி மேல வச்சுதான் ஆஸ்வதிப்பேன் தவிர அவனை அந்த ஆஸ்வாதம் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்படின்றது தேவனுடைய நோக்கம், இது தேவனுடைய எண்ணம். இப்போ அதனால பார்த்தாரு எங்க கையை வைக்கிறோம், அங்கே கையை வச்சாரு. யாரை கையை வச்சாரு, பார்வோனுக்கு மேலே ஒரு வாதி அனுப்புனார். அவன் ஆடி போயிட்டான், தெரியாம என்ன பண்ணிட்டோம், தெரியாதப்ப நம்ம கையை வச்சிட்டோம். யாரு தேசத்துக்கு ராஜா ஆடி போயிட்டான். உடனே அவர் கூப்பிட்றான், வா ஏப்பா அப்படி பண்ண, வீட்டுக்காரனு தெரிஞ்சா கழுத்தை வெட்ட வேண்டியவன் சொல்றான், ஏன்ப்பா இப்படி செஞ்ச, இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே முதல்லையே, நீ பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ண, எங்களெல்லாம் பாரு இப்படி ஆண்டவர் வாதிக்கிறாரு. என சாத்தானுக்கு தெரியாது கத்த தீமையை கூட நன்மையை மாத்திரம் அவனுக்கு தெரியாது. அதனால தெரியாமல் நம்மளை கையை வைக்கிறான், கையை வச்சாலும் கத்தர் விட மாட்டார். நம்ம தவறுகள் உண்மை, அந்த தவறை அப்படியே தவறாகவே காக்க கத்தர் விரும்பலை, பட சொல்ல அப்போ அந்த அந்த தீமைகள் நன்மையை மாற்ற விரும்புகிறா. இப்போ ஆபரகம் என்ன செய்கிறார், சாரால் திருப்பி அனுப்பப்படுறாங்க. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்க. இப்போ சாரால் திரும்பி வந்த உடனே சாரால் கூட இப்போ யாரும் கூட வந்துட்டாங்க, சாரால் கூடவே இப்போ யாரும் கூட வந்துட்டாங்க, ஆகாரம் சேர்த்து வந்தாச்சு இல்லையா. சாரால் கூட யாரும் வராங்க, இப்போ சாரால் மட்டும் வர யாரும் வரா, ஆகாரம் வர இல்லையா. இப்போ முதல்ல சாத்தான ஆபரகம் மேல கையை வைக்கன்னா எந்த சந்தேகம் முடிஞ்சு போயிட்டு இருக்கோம், எந்த சந்ததியோட முடிஞ்சு போயிட்டு இருக்கோம், ஆபரகாம சாராவுடைய சந்ததியோட முடிஞ்சிருக்கும் இல்லையா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும். இப்ப ஆபரகாமுக்கு மேல சாத்தான் கைய வைக்காம அப்படிப்பட்ட அவனை சிக்கலை கொண்டு போய் சிக்கி இவன் ஆளையே இல்லாம ஆக்கணும்னு மட்டும் நினைக்காம இதை அழைச்சாராச்சு அவன் என்ன பண்ணி போட்டு உடுப்பான் அப்படின்னு கண்டுக்காம போயிருந்தா ஒரு சந்ததியோட முடிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரே ஒரு சந்ததியோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னொரு சந்ததிக்கு இடமே இல்லாம அவன் நினைச்சான், நீ ஒரு சந்ததிக்கா இவ்வளவு கஷ்டப்படுற, உன்னை வச்சியே உன் ஆளை வச்சியே நான் என்ன செய்ய போறேன், இன்னொரு சந்ததியும் உருவாக்க போறேன். அவன் எப்படி இருப்பான், பூமியில பலத்திருப்பான். அவன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கு நம்மளுக்கு நமக்கு பாதிப்பா இருந்தாலும் அது கத்தருக்கு பெரிய சவால். என்ன சவால், நான் சொல்றேன் இப்ப சாராளும் கர்ப்பத்தை அடைச்சு ஒரு ஆகிற கர்ப்பத்தை அடைக்க முடியாது அவரால். சாராலே சொல்றாங்க கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், அன்னாரின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார், ராகேலின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார், ஆகாரின் கர்ப்பத்தை அடைக்கிறதுக்கு ஆண்டுகள் எல்லாரும் முடிக்கும். அவருக்கு அது ஒரு சவால். என்ன சவால், நீ தீமை செய்ய நினைச்சா அந்த தீமையில இருந்த கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா நமக்கு நன்மையை செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆபரகாமுக்கு மேல அவன் ஆபரகாம அழிக்கணும்னு நினைக்காம சத்துரு விட்டிருந்தாலே எந்த சந்ததியோட முடிஞ்சு போயிருக்கும், ஒரே ஒரு சந்ததியோட முடிஞ்சு போயிருக்கும். இப்ப ஆபரகம் மறுச்சு பண்ணிச்சுக்கோங்களே, யார் மட்டும் வந்து அடக்கம் பண்ணியிருப்பான், ஈசாக்கு மட்டும் வந்து அடக்கம் பண்ணியிருப்பான். இப்ப யாரும் அடக்கம் பண்றான், ஈசாக்கும் இஸ்மவேல சேர்ந்து வந்து யார் அடக்கம் பண்றாங்க, ஆபரகம் அடக்கம் பண்றான். அப்படின்னா இப்ப இஸ்மவேலோட சந்ததி உருவாங்க எப்படி உருவாச்சு, இது ஆண்டவர் தடுத்திருக்க முடியாதா,
இது சவாலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆசுவதற்கு உருவாக்கப்பட்ட சந்ததி ஆபிரகாம் ஈசாக்குடைய சந்ததி. ஆனா சத்துருப்பட்ட சவாலுக்காக நீ இவனையே இல்லாமாக்க நினைச்சல, உன்ன வச்சியே ஆளை வச்சியே. நான் சொல்றேன், இவரை அனுப்புறது நியாயம், இவ கூட ஆகாரம் சேர்த்து அனுப்பலாமா? அப்ப நமக்கு நல்லா வளைக்கணும். கர்த்தர் நமக்கு தீமையே தீமையாக தேவன் விடுவதற்கு விரும்பல. அந்த தீமை கர்த்தர் எப்படி மாத்த விரும்புறான்? நன்மைகளாக தேவன் மாத்த விரும்புகிறான். அந்த அப்போ முதல்ல விட்டிருந்தாலே ஒரு ஆசுவத்தோட என்ன செஞ்சிருக்கோம், ஆபரகம் முடிச்சிருக்கோம். ஆனா அந்த சந்ததியை தாண்டி இன்னொரு சந்ததியையும் கர்த்தர் சொன்னாரு, அவனும் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப ஆபரகம் கர்த்தர் சந்ததியாகி போச்சு. ரெண்டு விதமான சந்ததிகளை உருவாக்குவதற்கு வித்திட்டவன் யாருன்னா அந்த சத்துரு. அவன் நினைச்சான் ஆபரகாமுக்கு தீமை செய்ய நினைச்சா ஆபரகாம் ஆபரகாம தீமை அல்ல, ஆபரகாம கேட்ட ஒரு மடங்கு அல்ல இன்னொரு மடங்கும் சேர்த்து அவனை ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றப்பட்டது. அப்ப நமக்கு யாராவது தீமை செய்ய நினைச்சிட்டாங்கன்னா கத்திர செய்ய மாட்டான், அந்த தீமையை தீமைக்கு விட மாட்டான். அவன் தீமை செய்ய நினைக்காத வரைக்கும் கூட கதை ஒரு மடங்கு தான் ஆஸ்வதிப்பு நினைப்பார். சரி, இந்த ஆசிரத்தை கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் தீமை செஞ்சு இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான்னா அதை எப்படி இன்னும் அதிகமா கொடுக்கிறது, அது இன்னும் எப்படி அதிகமா கொடுக்கிறது? அவர் பார்த்தா ஓ சாராட மட்டும் வந்தான்னா ஒரு சந்ததி தான். இல்லை இல்லை, நீ கை வச்சல அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சல, ஆபரகாமையை அழிச்சு நினைச்சல, அதெல்லாம் ஒன்று பண்ணுறேன். உங்கள் ஊர் ஆளை எடுத்து, உன் தேசத்தை ஆலையை எடுத்து, உன் ஆலையை எடுத்து அவன் என்னவன் மாற்ற போறான்னா அவனை கொண்டு இன்னொரு சந்ததி ஆபரகம் செய்ய போறேன், உருவாக்க போறேன். அவனும் உன் வித்தா இருக்கிறபடி நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். எந்த சந்ததி ஆகிப்போச்சு? ரெண்டு பெரிய சந்ததிகள் உருவாகுவதற்கு காரணம் என்ன? அந்த சத்துரு போட்ட தீமை கர்த்தர் கொடுத்த நன்மை. சத்துரு போட்ட தீமை, அந்த தீமை கர்த்தர் எப்படி மாற்றுறார் தேவன்? ஆபரகாமுக்கு நன்மையாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் அந்த தீமைகள் நன்மையாக மாறணும் அப்படின்னா நம்ம யாராக இருக்கணும்? தீமைகள் உடனே பரவாயில்ல, ஓகே கர்த்தப்பட மாட்டோம். உண்மை 100%. நமக்கு ஒரு தீமை வந்துச்சுன்னா தீமை தீமையாக கர்த்தர் தந்த மாட்டார், விட மாட்டார். ஆனா அந்த தீமைகளை ஏன் ஆபரகாமுக்கு நன்மையை மாத்தினா? ஆனா இது யாருக்கு மாத்தல? இதே லோத்துக்கு மாத்திருக்கணும்ல. லோத்துக்கு லோத்துக்கு மாத்திருக்கணுமா? லோத்துக்கு ஒரு தீமை வந்துச்சா? சோதமுக்கு போனா சரி போனா, அங்க திரும்பி வந்திருக்கணுமா? வரல. சரி, அங்க கர்த்தர் காப்பாத்தினாரு, காப்பாத்திருக்கணுமா? இல்ல. லோத்துக்கு குடும்பத்தை ஆசுவாசிருக்கணுமா? இல்ல. அப்ப எல்லாருக்கும் தேவன் என்ன செய்யல? இதை செய்யல. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தீமைகளை எனக்கு நன்மையா மாத்தணும்னா நான் யாரா இருக்கணும்? நான் எப்படி பண்ண நபரா இருக்கணும்? தவறுகளை சரி பண்ணக்கூடிய நபர்களா இருந்தா தீமை நன்மையா மாறும். தவறுகளை சரி பண்ணாத ஒரு நபருக்கு இதை கதை செய்ய மாட்டார். தவறுகளை சரி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் தவறு நம்ம தெரியாது செய்கிறோம், ஓகே. ஆனால் அதை தவறுன்னு சுட்டி காட்டும் போது, இல்லை தவறு என்று அறியும் போது, இது தவறு செஞ்சிட்டோம் அதனால தான் அந்த பாதிப்பு என்பதை கர்த்தர் உணர வைக்கும் போது, அதை உணர்வடைந்து அந்த தவறை சரி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த தீமைகள் நன்மையாக மாறும், இல்லைனா மாறாது. இல்லைனா மாறாது. வேற அடிப்படை நான் சொல்கிறேன், கத்து சத்ரு எத்தனை தீமை கொண்டு வந்து நினைச்சாலும் சரி, அதை அப்படியே கத்தவுடனே அவன் சொல்றான், அந்த தீமையை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை மாற்ற விரும்புகிறான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், அந்த தீமையெல்லாம் எனக்கு நன்மையா மாறணும்னா என் தவறுகளை நான் என்ன செய்யணும்? சரி பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். தவறு என்பதை கதை உணர்த்தும் பொழுது, தவறு என்பதை கதை சுட்டி காட்டும் போது, அதை நான் வேறு விதமா புரிஞ்சிக்காம, அதை வேற கோணத்தை சிந்திச்சிடாம அந்த தவறை சரி பண்ணுவதற்கு ஆக்கப்பூர்வமா திறந்த மனதோடு கூட நான் அர்ப்பணித்து நான் ஒப்பு கொடுத்து என் தவறை சரி பண்ணிட்டேன்னா இது நடக்கும். இப்ப அங்க ஈப்தைக்கு போயிட்டாரு, இப்ப 12:12 இப்ப திரும்ப, இப்ப 13 எங்க வந்திருக்கலாம்? ஆதியாகம் 13 எங்க வந்திருக்கலாம்? 13:1-2 வாசி முடிக்கும். மனைவியும் யாவும்
வந்தார்கள். மிருக ஜீவன்கள் அடுத்த வசனம், அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்த பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் தான் முன்பு கூடாரம் போட்ட தவற சரி பண்ணிட்டாரா? தெற்கே பிரயாணம் பண்ண போச்சாங், அது தவறு. அவன் சரியான இடத்து வந்து நிறுத்தம் ஏன் இடத்து வந்து நிற்கிறாரு? அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறை அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டார்? சரிப்படுத்திட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை சரி பண்ணுவதற்கு விருப்பங்கள் இல்லை என்றால் இந்த தீமை நன்மையாக மாறாது, இந்த தீமைகள் நன்மைகளாய் மாறாது. சத்துரு கொண்டு வர தீமைகளோ இல்லை மனிதர்கள் கொண்டு வருகிற தீமைகளோ நன்மையாக மாற வேண்டுமானால் அந்த 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 அதான் முக்கியமான நமக்கு அது திருப்புமணியான வசனம். எந்த வசனம்? அவன் தான் முன்பு கூடாரம் போட்டதும் முதல் முதல் பலிபீடம் கட்டி கத்தலை தொழுது கொண்டதுமான அந்த இடம் மட்டும் வந்துட்டான். அப்படின்னா தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட தான் தெற்கே பயணம் பண்ணி கொண்டு போனது தவறு என்பதை உணர்ந்து இந்த இடத்த விட்டு நம்ம விலகினது தவறு என்பதை உணர்ந்து இந்த இடத்தை விட்டு நம்ம போயிருக்க கூடாது, இது கத்தர் வச்ச இடம், இந்த கச்சர் வச்ச பிளேஸ், இந்த இடத்தை விட்டு நம்ம விலகி இருக்க கூடாது என்பதை உணர்ந்து அந்த முதல் முதலுக்கு அந்த இடத்துக்கு அவர் வந்தாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அந்த தீமை எல்லாம் அவர் என்னவாக மாறினது? நன்மைகளாக மாறினது. அப்ப நம்ம தவறுகளை சரி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தா தீமைகள் என்னவாக மாறும்? நன்மைகளாக மாறும். அந்த தவறுகளை சரி பண்ணல, அதை கண்டுக்கவும் இல்லை, தவறுன்னு தெரிஞ்சா கூட அதை சரி பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற நபரா இருப்பனா இந்த வாக்கு தத்துவமும் இந்த வசனமும் நமக்கு பொருந்தாது. கர்த்தர் செய்ய மாட்டார். லோத்துக்கு அதை செய்யவில்லை. சோதோம்ல பிடிச்சிட்டு போனா அடுத்த என்ன வந்திருக்க? எங்க வந்திருக்க? நாம நேர ஓடி ஆபிரகாமோட வந்து சேர்ந்திருக்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவனுடைய பொருள் உடம்பை சாப்பிட மட்டும் தூக்கிட்டான். சாப்பாடு கூட இல்லாம ஆக்கிட்டான். அடுத்த நிமிஷம் எங்க ஓடி வந்திருக்கணும்? ஆபரக மட்டும் ஓடி வந்திருக்கணும். அவரை மீட்டுட்டு வரார். அவரை ஜோமன்றார். யுத்தம் பண்ணி மீட்டெடுத்து வந்தார். அப்படி மீட்டெடுத்த உடனே நேரம் எங்க ஓடி வந்திருக்கணும்? ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனி உங்களோட தான் இருப்பேன், உங்ககிட்ட தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஓடி வந்து அவன் ஆபரகமோட சேர்ந்து பண்ணான். அவன் சந்ததி ஆபரகம் சந்ததியை போல வளர்ந்துருக்கும். ஆனா அவன் தவறை சரி பண்றதுக்கு யாருக்கு விருப்பம் தெரியுமா? லோத்துக்கு விருப்பம் இல்லை. சந்ததியை போயிடுச்சு. எல்லாருக்கும் கத்ததை செய்யலை. தவறுன்னு தெரிஞ்சா அதை சரி பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் சரி பண்ணக்கூடிய எல்லையில் நாம் இருப்போமானா நமக்கு வரக்கூடிய தீமைகள் நம் தெரியாமல் தவறு நடந்தாலும் நம்ம செய்து எல்லாமே கரெக்டாக தான் செய்யணும் சொல்ல முடியாது. தெரியாமல் அநேக தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு தெரியாமல் அநேக தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளின் நிமித்தம் அந்த வரையும் இந்த தவறை நான் சரி பண்ணிக்கிறேன், தெரியலப்பா நான் செஞ்சிட்டேன், இனி சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறுகளை சரி பண்ணக்கூடிய நபராக அப்படிப்பட்ட இருதயமும் அப்படிப்பட்ட பழக்கமும் நமக்கு உடையவர்களை இருப்பன்னா சத்ரு எத்தனை தீமை கொண்டுதான் சரி அதை எல்லாம் கத்த நமக்கு நன்மையை மாற்றிக்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவன் தீமையை செய்ய நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மடங்கு ஆசுவாதம் கொடுத்து நினைச்சிருப்பா, அவன் தீமை செய்ய நினைச்ச பிறகு நமக்கு ரெண்டு மடங்கு ஆசுவாதம் கொடுத்து ஆஸ்வதிப்பிற்கு தேவன் சித்தமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆசுவோட கூட இருக்கிறான். ஆனால் நடக்கணும்னாக்க தவறுகளை நாம் சரி பண்ணணும். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். நம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அர்ப்பணித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். சத்ரு தீமை செஞ்சா கூட கதை நமக்கு நன்மையை மாற்றுகிறவர், நமக்கு நன்மையை மாற்றுகிறவர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறவர். 100% உண்மை, 100% உண்மை. ஆபிரகாமுடைய சந்ததி ஆபிரகாமையே இல்லாமல் ஆக்கணும் என்று சத்ரு நினைச்சது, அதனால் அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டது, சாரால் பிடிக்கப்பட்டு போகப்பட்டது, ஆகலாம் தலை வெட்டப்பட வேண்டியது. ஆனால் கர்த்தர் தொட்டார், பார்வனுக்கு ஒரு வாதையை உருவாக்கினார். அது நிமித்தமாக அவன் சாரலை திருப்பி அனுப்பினான். திருப்பி அனுப்பினது மட்டுமல்ல, அவளோடு கூட ஆகரை சேர்த்து அனுப்பினான்.
சத்ரு தெற்கே பயணம் பண்ணி கொண்டு போக வேண போகக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டு வராது இருந்தா கூட ஆபரகம் ஒரு சந்ததியோட முடிஞ்சிருக்கும். ஆனா சத்ரு ஆபரகம் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சதுனால ரெண்டு சந்ததியை கத்த உருவாக்கிட்டார். கத்தன் சந்த ஆகாரின் கர்ப்பத்தை அடைச்சிருக்க முடியும், இஸ்மவேல் பறக்காம தடுத்திருக்க முடியும், திருமணமே நடக்காம தடுத்திருக்க முடியும், சந்ததி இல்லாம ஆக்கியிருக்க முடியும். ஆண்ட சொன்னா அவனும் உன் வித்தா இருக்கிறதுனால அவனை பெரிய ஜாதி ஆக்குவன். ஆதியாகம் 12:1 இசாக்குக்கு மாத்திரமல்ல இஸ்மவேலுக்கு சேர்த்து அமைஞ்சிடுச்சு. சத்ரு நமக்கு தீமை செய்ய நினைக்காத போது கூட கத்தமா ஒரு மடங்கு தேவன் ஆஸ்வதிக்க நினைப்பான். ஆனா நமக்கு யாராவது தீமை செய்ய நினைச்சிட்டாங்கன்னா கத்த நமக்கு ரெண்டு மடங்கு ஆசுவத்தை நமக்கு தேவன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாயிட்டார். அந்த ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும்னா பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இன்னும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம யாராருக்கணும் தெரியுமா, தவறுகளை சரி பண்ணணும். ஆபரகாம் தவறுகளை சரி பண்ணதுனாலதான் அந்த முதன் முதல் ஆரம்ப நிலைக்கு வந்துட்டார். ஆரம்ப நிலைக்கு வந்துட்டார். ஆபரகோட தவறை சரி பண்ணாம போயிருப்பார்னா அவர் அவர் எங்கேயோ இருந்திருக்கலாம். இல்லை, அவர் சரி பண்ணிட்டார். அந்த தவறை சரி பண்ணதுனாலதான் தான் முன்பு கூடாரம் போட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டார், வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்தை விட்டது மிகப்பெரிய தப்பு, இவரை விட்டது மிகப்பெரிய தப்பு, இவரோட நம்ம இல்லாமல் போனது மிகப்பெரிய தவறு என்பதை ஆபரகாம் உணர்ந்தா. இருக்க வேண்டிய லோத்து மட்டும் நம்ம ஆபரகாமோடு இருந்திருக்கணும், நம்ம ஆபரகம் விட்டுட்டு நம்ம பிரிஞ்சு போனது மிகப்பெரிய தவறு என்பதை லோத்து மட்டும் நினைச்சிருப்பார்னா அதை மற்றவர் சரி பண்ணியிருப்பார்னா அவர் ரெண்டு அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒளிமர கண்டுகளை போல வளர்ந்திருக்கும். ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையை சிறப்பாக கத்திர வச்சிருப்பான். அந்த ரெண்டு பிள்ளைகளும் மிகுந்த ஆசீர்வாதம் வந்திருப்பாங்க. ஆனால் சந்ததியே இல்லாமல் போயிடுச்சு, சபிக்கப்பட்ட சந்ததியாக போயிடுச்சு, ஒன்றுமில்லாமல் சந்ததியாக போயிடுச்சு. ஏன் தவறை சரி பண்ண விருப்பம் இல்லாமல் போயிட்டார். நீதிமான் ரட்சிக்கப்பட்டவர் பணிவிட செய்யக்கூடியவர், ஆனால் தவறை சரி பண்ணலை, தவறை சரி பண்ணலை. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகள் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இறக்கம் கிடைக்கும். அது இறக்க என்ன செய்யும், ரெண்டு மடங்குனுக்கு ஆசுவத்தை கொண்டு வரும். சத்ரு உன்னை இல்லாமல் ஆக்க நினைச்சிருக்கிறானா, அதே இடத்துல கற்றுனா ரெண்டு மடங்கு ஆசுவத்தை கற்றுக் கொடுத்தவன உயர்த்தவர் காயத்தமாக இருக்கிறார். ஆனால் அது நடக்கணும்னா தயவு செய்து தவறுகளை சரிப்படுத்துங்க. தவறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பு, நம்ம தவறை செய்வது இயல்பு. கத்தத்தை கோவச்சிக்கல, அதனால ஒரு சின்ன பாதிப்பு. அந்த பாதிப்பே எதுக்குன்னா நம் தவறை சரி பண்ணுவதற்காக தான். அந்த பாதிப்புகளே எதுக்குன்னா நம் தவறுகளை சரி பண்ணுவதற்காக தான். நம்ம அதை பாதிப்பை பெருசா பார்த்து அதை வேற விதமா யோசிச்சு வேற விதமா நினைச்சு போறதுனால தான் இன்னைக்கு நம்மளை கத்தரை ஆஸ்வதிக்க முடியல. கத்த வருத்தமா இருக்கிறார். உன்னை ரெண்டு மடங்கு ஆஸ்வதிக்க நினைச்சிருக்கிறானா, நீ இப்படி பண்றியப்பா, நீ சரி பண்ண மாட்டுக்கிறியப்பா, உன்னை சரி பண்ண மாட்டுக்கிறியம்மா. இன்னைக்கு சரிப்படுத்துங்க, எதை சரிப்படுத்த சரிப்படுத்திடுங்க. கத்த ரெண்டு மடங்கு ஆஸ்வத்தை நமக்கு தந்து நான் ஆஸ்வதிக்க கத்த விரும்புகிறார். நம்ம ரெண்டு மடங்கு ஆஸ்வத சொந்தக்காரர்கள், நம்ம ரெட்டத்தனியான ஆஸ்வத நம்ம சொந்தக்காரர்கள். ஆனால் சரி பண்ணலைன்னா ஒரு மடங்கு ஆசிரியர் கூட கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. லோத்துக்கு அதை ஆண்டவர் செய்ய முடியல. கத்தை செய்யணும்னு நினைச்சாரு, ரெண்டு முறை அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஒரு முறை ஆபரகாம அனுப்பி அவனை காப்பாற்றி கொண்டு சேர்த்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தி ஆபரகாமோட சேர்த்து அவனை ஆஸ்வதிக்க நினைச்சாரு. அந்த வாய்ப்பையும் லோத்து மிஸ் பண்ணிட்டான். ரெண்டாவது ஒரு வாய்ப்பை தேவ தூதரன் அனுப்பி பண்ணாரு, அதையும் லோத்து மிஸ் பண்ணிட்டான். அதுக்கு மேலே ஒரு வாய்ப்பை கட்ட கொடுக்கல. நமக்கு ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ரெண்டு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். சேரமேனோடு சேர்ந்து இருங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருங்க, தவறுகளை சரிப்படுத்துங்க என்று சொல்லி அதை நம்ம ஒருவேளை மிஸ் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு அதை நம்மளை எச்சரிக்கிறார், இன்னைக்கு நம்மளை தேவனை எச்சரிக்கிறார். இன்னைக்கு அதை சரி பண்ணிட்டோன்னா ஆபரம் லோத்து மட்டும் அதை சரி பண்ணியிருப்பார், ஆபரமோடு அதை ஒட்டிட்டு பாருனா அந்த சந்ததி ஆஸ்வாதமாக இருந்திருக்கும்.
ஆனால் ஆபரகமோடு ஒட்டுறதுக்கு பதிலாக அவன் சோதோமோட போய் ஒட்டிட்டான். சோவாரில் போய் ஒட்டினவனுக்கு ஆபரகமோட ஒட்ட முடியாமல் போயிடுச்சு. மிகப்பெரிய பாதிப்பு, குடும்பமே அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு, அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. அப்படி கத்தர் வைக்க விரும்பலை. நீ கத்தரை நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார், கத்தரை உயர்த்த விரும்புகிறார். ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டுங்க, ஒட்ட வேண்டியவரோடு கூட ஒட்டிக்குவோங்க, தவறுகளை சரிப்படுத்துங்க. அதை சரிப்படுத்திட்டுனாக்க நிச்சயமாக சத்துரு கொடுற தீமைகளை இன்றைக்கு காலையில் கத்தர் நமக்கு நன்மையாக மாற்றி நம்மளை ஆஸ்வதிக்க நினைக்கிறார். உன்னை இல்லாமல் போகும்னு நினைச்ச அதே இடத்துல சந்ததி, ஒரு சந்ததியும் இல்லை, பல விதமான ஆசோதனங்களை உன நிரப்பி உன்னை உயர்த்தி வைப்பதற்கு, உன்னை சிறப்பாக வைப்பதற்கு, உன்னை சிறந்திருக்க வைப்பதற்கு கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். பார்த்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசோதிப்பார். அன்பு தெய்வமே, அப்படிப்பட்ட அந்த சிறப்பான ஆசோதனங்களையும் சிறந்த ஆசோதனங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கோங்க, நாமத்தை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் சத்ருவ மனிதர்களும் எத்தனை தீமைகளை கொண்டு வந்தாலும் அந்த தீமைகள் எல்லாம் அந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நன்மைகளாக மாற்றி எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். சபை ஆசிரியர், சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாறட்டும். ஒவ்வொருவரும் தவறை கண்டுக்காமல் போகாமல், தவறை தொடர்ந்து செய்யாமல், அந்த தவறுகளை சரி பண்ணக்கூடியவங்களாக மாற்றி ஒவ்வொருவரையும் தீமைகளெல்லாம் நன்மைகளாக மாற்றி ஆசீர்வதிச்சிருங்க. கரத்தில் வைக்கிறோம், நாம மையப்படுட்டோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமா, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சலுபகாரங்களை ஒருபோதும் மறவாது. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.